Hi friends, good afternoon. Aiims NORCET 6 ipada mudinjathu NORCET 7 kana notification vandiruchu. Already idu neraya pethukku therinjirukum konja pethukku theriyama irukum so adanalada indha information na ungalku solren. NORCET 6 exam eludhinavangalum seri eludhadavangalum seri NORCET 7 exam nadu at least neenga eludhuradhukku try pannunga. So idu vandu eppa notification release aagum eppa exam irukum eppa result varum appingiradha na ungalku solren. Adukku munnadi எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும், என்னென்ன புக்ஸ் படிக்கணும், இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் மோட்டிவேட் ஆவீங்க, எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எய்ம்ஸ் வெப்சைட்லேயே உங்களுக்கு NORCET 7 அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து என்ன டேட் சொல்லியிருக்காங்களோ அதே டேட்டில் கண்டிப்பாக எக்ஸாம் நடந்துடும். இதில் பாருங்கள் 14th April NORCET 6 சொல்லியிருந்தாங்க, ஸோ அந்த டேட்டை வந்து போட்டிருக்காங்க. ஸோ 27th April இதில் வந்து ரிசல்ட் சொல்லியிருந்தாங்க, பட் நம்ம வந்து 19th வந்து April 19th உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் 1 ரிசல்ட் வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 19th night உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ நம்ம சொல்கிறது பெரும்பாலும் 90% உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து NORCET 7 உங்களுக்கு வேக்கன்சிஸ் ஒரு 1500 பக்கத்தில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏன்னா நியூ வேக்கன்சி கிரியேட் ஆகும், நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ ஒரு 1000-1500 வேக்கன்சிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து NORCET 7 நோட்டிஃபிகேஷனை பார்ப்போம். கீழே வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனாவதாக இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே இருக்க பாருங்கள், 13th ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஃபார் நர்சிங் ஆஃபீஸர் NORCET 7 2024 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு 15th September இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 1 டைம் பீரியட் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஜூலை உங்களுக்கு 15 அந்த வாக்கில் உங்களுக்கு வர்றதுக்கு, 10 அந்த வாக்கில் உங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. July 7 உங்களுக்கு இஎஸ்ஐ எக்ஸாம், ஜூலை ஆகஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ரயில்வே RRB நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க, இஎஸ்ஐ எக்ஸாமை ஜூலையில் கொடுத்தீங்க, தென் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா NORCET 7 கொடுத்தீங்க, தென் செப்டம்பர் லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து RRB எக்ஸாம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் GMCH சண்டிகர்னு ஒரு 1900 வேக்கன்சி, அதோட நோட்டிஃபிகேஷனை நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து ஏதாவது எக்ஸாம் வந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் தொடர்ந்து எக்ஸாம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறையா படிப்பீங்க. ஸோ அடுத்தடுத்த பேஜ் படிப்பீங்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதுசு புதுசாக நீங்கள் படிக்கும் போது தான், புதுசு புதுசாக தெரிஞ்சிக்கும் போது தான் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த NORCET 6 எக்ஸாம்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்தது. இதில் வந்து உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுனாவே அழகாக அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுன்னா நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம், அதில் ஒன்றும் டவுட் கிடையாது. ஸோ ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. NORCET 7 எக்ஸாம் செப்டம்பரில் வந்துடும், உங்களுக்கு May 5 அன்னைக்கு உங்களுக்கு NORCET 6 Stage 2 இருக்குது, அது ரிசல்ட் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு 5-6 days அப்படி ஆனால் கூட மே லாஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அப்புறம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஸோ ஆகஸ்ட்ல நமக்கு வந்து இது வந்துடும், நோட்டிஃபிகேஷன் இதுக்கு வந்துடும். NORCET 7 ஆகஸ்ட்ல நோட்டிஃபிகேஷன் வரும், ஜூலையில் வராது, ஆகஸ்ட்ல வந்துடும். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த வேக்கன்சிஸ் வருது உங்களுக்கு. இப்போ TMCலேருந்து வேக்கன்சிஸ் வந்திருக்கு, அந்த ஃபுல் டீட்டெயிலையும் எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன டீட்டெயில் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் இதுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு தான் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். மறக்காம நம்ம வீடியோ எல்லாத்தையும் லைக் பண்ணிவிட்டு ஏதாவது இது மீறிய டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க, என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.